பொன்னை அணைக்கட்டு டேம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளிமலை போகிற வழியில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வள்ளிமலை இந்த இடம்தான் வந்து வள்ளிமலை இந்த சாலையில் இடதுபுறம் திரும்பினா வள்ளிமலை கோவில் வரும் அதே போல் வந்து வலதுபுறம் திரும்பினா பொன்னை ரோடு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே தேர் இருக்கும் இதுதான் வந்து வள்ளிமலை கோவில் அதுக்கு வலதுபுறம் நம்ம திரும்பணும் இங்கே திரும்பும் போது வந்து இதுதான் வந்து பொன்னை போகிற சாலை இந்த சாலையில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலே வந்து இந்த அணை அமைந்திருக்கு இங்கே கொஞ்சம் சிறிது தூரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து பொண்ணை வந்து எட்டு கிலோமீட்டர் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம பொன்னைக்கு செல்ல தேவையில்லை பொன்னைக்கு முன்னாடியே வந்து சாலை ஓரமே வந்து அமைந்திருக்கும் இந்த இடம் இது ஒரே சாலை தான் நம்ம எங்கேயுமே வந்து நம்ம திரும்ப தேவையில்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பொன்னை அணைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொன்னை அணைன்னு சொல்ல மாட்டாங்க அணைக்கட்டு டேம் தான் சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்து சாலை ஓரமாகவே இங்கே அமைந்திருக்கும் தற்பொழுது இங்கே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து மிகவும் வந்து குறைவாக திறந்து விட்டுருக்காங்க அதனால் வந்து கீழே போயிட்டு குளிக்கிறதுக்காக அனுமதியும் அளிக்கிறாங்க இதுவே வந்து தண்ணி அதிகமாக வரும் பட்சத்தில் அந்த டேமு ரொம்ப வழியும் பட்சத்தில் வந்து யாரையுமே வந்து இங்கே குளிக்க அனுமதி கிடையாது இங்கே முதல்ல கீழே இறங்கி போக முடியாது இந்த டேமுக்கு வந்து எப்படி கீழே இறங்கி போகிறது அப்படின்னா ரெண்டு புறமே வந்து நம்ம கீழே இறங்கி போகலாம் இங்கே வந்து படிக்கட்டும் இருக்குது இது வழியாக கீழே இறங்கி அந்த பக்கமும் நம்ம நடந்து போகலாம் அந்த டேம் வழியாகவே வந்து நம்ம நடந்து போகலாம் அந்த பக்கம் தெரியல அந்த டேம் வழியாக கூட நம்ம நடந்து போகலாம் இந்த அணை வந்து மிகவும் வந்து பழமையான அணை சோழர் காலத்திலேயே கட்டப்பட்ட அணை இந்த அணை இந்த அணை வந்து பிறகு வந்து புதுப்பிச்ச ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுப்பிச்சாங்க இந்த அணைக்கு நம்ம கீழே போகலாம் கீழே போயிட்டு இந்த அணையோட வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடமே இந்த சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க இந்த வழியாக தான் நம்ம போகணும் இந்த தண்ணி வந்து இங்கேருந்து தான் வருது இந்த தண்ணி வந்து ஆந்திராவிலிருந்து தான் இங்கே வருது இங்கே வந்து சேமிச்சும் வைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வழியாக இந்த நம்ம நேராக போகும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே வந்து படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி நம்ம டேமுக்கு போக முடியும் இப்போ இங்கே நேராக வந்தோன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டும் இருக்குது இதன் வழியாக தான் நம்ம வந்து கீழே இறங்கி போகணும் கீழே இறங்கி போய் அங்கே டேமில் கீழே வந்து தண்ணி கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருக்காங்க அதனால் வந்து எந்தவித ஆபத்தும் இல்லை அங்கேயும் குளிக்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டேமுக்கு இந்த பக்கம் இந்த இங்கேயுமே வந்து குளிக்கிறாங்க அளவுக்கு வந்து ஆழம் வந்து அதிகமாக இல்லை அங்கேயும் குளிக்கிறாங்க அதே போல் இதன் வழியாகவே வந்து நேராக நம்ம நடந்து போகலாம் ஒரு புறம் இருந்து ஒரு புறம் இன்னொரு புறமுக்கு நடந்தும் போகலாம் அங்கங்கேயே பார்த்திங்கன்னா வந்து கீழே இறங்கி போகிறதுக்கு வந்து படிக்கட்டும் வச்சுருப்பாங்க டேமுலேருந்து நம்ம வந்துவிட்டோம் மேலேருந்து கீ கீழே வந்துட்டோம் அங்கேருந்தும் கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டு வச்சுருப்பாங்க இந்த ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இதேபோறம் நேராக நடந்து போனால் இதே மாதிரி படிக்கட்டு அந்தப்புறம் நடுவில் வச்சுருப்பாங்க அதே போல் வந்து கடைசியிலையும் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து கடைசி நீர்த்திறப்பு இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் விட்டுருக்காங்க இதுவே வந்து முதல் ரெண்டு நீர்த்திறப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து தண்ணி உரம் அதிகமாக விட்டுருக்காங்க அதனால் வந்து அங்கே வந்து இளைஞர்கள் மட்டுமா பெரியவங்க அவங்க மட்டும்தான் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான மற்றபடி இருக்கிற நீர்த்தரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிகவும் வந்து குறைவாக தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க நீர்த்தரப்பில் அதனால் இங்கே குழந்தைகள் எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு மிகவும் வந்து பாதுகாப்பானது அதுவே வந்து முதல் ரெண்டு நீர்த்தரப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக திறந்து விட்டுருக்காங்க அங்கே வந்து குழந்தைகளில் அங்கெல்லாம் வந்து போகிறது தவிர்க்கணும் வற்றாத ஜீவ நதியாக பாய்ந்தோடி கொண்டிருக்கிற இந்த நீவா நதி எனும் பொன்னை ஆறு ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சேஷாசலம்ன்ற வனப்பகுதியில் உற்பத்தி ஆகுது சுமார் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில எல்லை பகுதியை கடந்து பொன்னை அருகே தமிழகத்தில் நுழைகிறது அதே போல் இங்கே திறந்து விடுற தண்ணி பார்த்திங்கன்னா திருவுளம் அருகே திருவுளம் வழியாக சென்று பாலாற்றில் கலக்குது இந்த அணை எப்பொழுது கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மிகவுமே வந்து பழமையான சோழர் காலத்திலேயே இந்த அணை கட்டப்பட்டது சோழர் காலத்தில் பொன்னை ஆற்று தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் விதமாக வந்து பொன்னை ஆற்றல ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் இருபத்தொன்று புள்ளி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலேயோ தடுப்பணை கட்டியிருக்காங்க இந்த அணையில் தண்ணீர் தேக்கப்பட்டு பல ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி பெறும் வகையில் அணைக்கட்டிலிருந்து வலது இடது புறமாக நீர்ப்பாசன கால்வாயும் அமைக்கப்பட்டு பயன்படுத்திட்டு வராங்க ஆங்கிலேய காலத்தில் பொன்னையாற்றில் இருந்த தடுப்பணை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல மறுசீரமைக்கவும் இந்த ஆற்றில இரு புறங்களும் பார்த்தீங்கன்னா கரை அமைக்கப்பட்டு சிறு சிறு கால்வாய்களும் அமைத்து கரையோரத்தில் இருக்கிற நிலங்களுக்கும் குடிநீருக்கும் தண்ணீர் கொன்று சென்றுள்ளனர் நாளடைவில் பருவமழை குறைந்து கொண்டே வந்ததாலும் பருவமழை நீர்வரத்தை வந்து ஆந்திர அரசு தடுப்பணைகளை கற்றி முற்றிலும் தடுத்து விட்டதனாலும் பார்த்தீங்கன்னா பொன்னை ஆற்றில் வரத்து முற்றிலுமாக வறண்டு கிடந்தது இதனால் பொன்னை ஆற்று பகுதி முழுவதுமாக வந்து வறண்டு போனதுனால விளைநிலங்களும் விவசாயம் பயிர் சாகுபடி செய்யும் மக்களும் வந்து வேறு வழியின்றி விவசாயத்தை நம்பியிருந்த அம்ம மக்கள் விவசாயத்தை விட்டு வேறு பணிக்கும் சென்றிருந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது பெய்த கனமழை காரணமாகவும் நிவர் பு புயல் அடுத்தடுத்து இரண்டு புயல் வந்த காரணத்தாலும் ஆந்திர மாநிலத்தில் பெய்து வந்த தொடர் மழை காரணத்தினாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற கலவகுண்டான்ற அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது அந்த உபரி நீர் பொன்னை வழியாக அணைக்கட்டில் இருக்கிற நீர்த்தேக்கத்துக்கு வந்தடைந்து பெரும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பொன்னை அணையில் நீர்த்தேக்கம் முழுவதுமாக நிரம்பி வழிந்தோடியுது அதனால் அணைக்கட்டில் இருக்கிற மேற்கு கிழக்கு பகுதிகளில் பிரதான கால்வாய்கள் வந்து திறக்கப்பட்டு உபரி நீரும் வெளியேற்றப்பட்டது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணா திருவள்ளூர் இங்கே இருக்கிற மாவட்டங்கள் சுற்றி இருக்கிற ஏரிகளும் நிரம்பியிருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியிருக்குது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால் பயன்பெறணும் அது மட்டும் இல்லாமல் ஆழ்துணைக்களத்தில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்திருப்பதாகவும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சனர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் மேலேருந்து படிக்கட்டில் வழியாக கீழே இறங்கி வருவாங்க முதல் அந்த புறம் பார்க்கும்போது இப்படி இருந்தோம் அதே போல் தான் வந்து மற்றொரு புறமும் அமைச்சிருக்காங்க இப்போ ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்துக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம நடந்தே வந்துட்டோம் இந்த அணை மேலே மேலேயே வந்து இந்த மாதிரி வந்து நீர் வரத்து குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித வித தடையுமே இல்லை இங்கே நடந்து போயிட்டு நடந்து வரத்துக்கு அதே போல் வந்து இந்த நீர் வரத்து இருக்கிற இடத்துல வந்து குளிக்கிறதுக்குமே வந்து எந்த தடையுமே இல்லை இங்கே இது பார்த்திங்கன்னா இன்னொரு புறம் இன்னொரு புறமே பார்த்திங்கன்னா நீர் திறப்பு வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே வந்து நீர் திறப்பு வந்து இங்கே நாலுலேருந்து ஐந்து திறப்பு இங்கே இந்த இடத்துலையுமே வந்து அதே மாதிரி வச்சுருக்காங்க அணைக்கு கி இந்த புறம் கீழே இறங்கி நம்ம நடந்து போகும்போது அணையோட நடுவுலையும் இந்த மாதிரி வந்து படிக்கட்டு வச்சுருப்பாங்க நம்ம அந்த புறத்தில் ஒரு இடத்துல படிக்கட்டு வச்சுருப்பாங்க அதே போல் வந்து மற்றொரு படத்தில் தொடக்கத்தில் இந்த இடத்துல படிக்கட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி படிக்கட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் ஒன்று வந்து நம்ம போனோம்னா இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வந்து புதுப்பிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் இந்த அணை பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்சது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு அன்னைக்கு அந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணை கொஞ்சம் அடைஞ்சிருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் இந்த அணையை வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து வேலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவு தான் மிகவுமே வந்து அருகில் வள்ளிமலையிலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு தான் மிகவுமே வந்து அருகிலே இருக்கும் வேலூர் அதை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து தண்ணீர் இருக்கும் நீர் திறப்பும் இருக்கும் உண்மையிலே ஒரு நாள் வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருந்து இருந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து இந்த இடமும் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அணை வரலாறு வந்து கண்டிப்பாக வந்து அனைவருக்குமே தெரியணும் அதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அணையை பற்றி சொல்லிக் கொடுப்போம் இந்த அணை சோழ காலத்தில் கட்டப்பட்ட அணை அப்பொழுதே வந்து விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை அனைவருக்கும் தெரிவிக்கணும் அதே போல் தான் இந்த பொன்னை இடம் இந்த இடமே இடத்துல வந்து நிறையவே வந்து கோவில்கள் இருக்கும் நவகிரக கோவில் இருக்கும் அதே போல் மலை இருக்கும் இந்த மாதிரி வந்து பொண்ணை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது மேலும் தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்